உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு க்வெஸ்சன். லைஃப்ல என்னைக்காச்சு நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது, ஆனா அவசரப்பட்டு பண்ணிட்டேன். இந்த விஷயத்த அப்பவே நான் பண்ணியிருக்கணும், பட் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாஸ்ட்ல நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், அதோட கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையுமே இப்ப நான் ப்ரெசென்ட்ல அனுபவிச்சுட்டு இருக்கேன். டைம் மிஷின் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்ல? டைம் டிராவல் பண்ணி போய் என்னோட கடந்த காலத்துல நான் பண்ண தப்ப எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேன்னா ப்ரெசென்ட்ல பீஸ்ஃபுல்லா வாழலாம்ல அப்படின்ற மாதிரி உங்க எல்லாருக்குமே என்னைக்காவது தோணிருக்கா? இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் உங்களுக்குள்ள அடிக்கடி வரும் அப்படின்னா, டைம் மிஷினே இல்லாம டைம் டிராவலே பண்ணாம நம்ம கடந்த காலத்துல நம்ம பண்ண தப்பால இப்ப நம்ம டிப்ரெஸ்டா இருக்கோம்ல, அந்த டிப்ரெஷன்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கான சொல்யூஷன் கொண்ட ஒரு புக்கை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஹிமப்ரியா. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜாப்பனீஸ் எழுத்தாளரான டொஷிகாசு காவாகுச்சி எழுதின பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்ட் அப்படின்ற புக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை பத்தின மத்த எல்லா விஷயங்களையுமே நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதோட கதைக்களம் மெயின் பிளாட் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பாத்துடலாம். டோக்கியோல ஃபுனிகுலி ஃபுனிகுலா, கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கெஃபே இருக்கு. இந்த கெஃபேயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களால இந்த இடத்துல டைம் டிராவல் பண்ண முடியும். அதனால இங்க காஃபி குடிக்க வராங்களோ இல்லையோ டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட பல பேர் இங்க வருவாங்க. ஆனா உங்களால ஈஸியா இங்க டைம் டிராவல் பண்ண முடியாது. இந்த கேஃபேல நீங்க டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால நிறைய பேரு என்னதான் கடந்த காலத்துக்கு போகலாம் இல்ல எதிர்காலத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் அங்க இருக்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்ட உடனே அந்த ஐடியாவை டிராப் அவுட் பண்ணிடுவாங்க. அப்படியான அந்த ரூல்ஸ்ல இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? அந்த ரூல்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரூல் நம்பர் ஒன், ப்ரெசென்ட் கேன் நாட் பி சேஞ்ச்ட். அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்ல டைம் டிராவல் பண்ணி நீங்க கடந்த காலத்துக்கு போய் எப்பேற்பட்ட விஷயம் பண்ணாலும் ப்ரெசென்ட் நிகழ்காலம் மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை நீங்க பாஸ்ட்டுக்கு போய் ஷூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெசென்ட்ல அவங்க உயிரோட இருந்தாங்க அப்படின்னா நீங்க டைம் டிராவல் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த உலகத்துல அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. ஸோ நீ பாஸ்ட்டுக்கு போய் என்ன வேணா பண்ணிக்கோ, பட் நீ ஒன்ஸ் ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா இங்க எதுவுமே மாறி இருக்காது. ரூல் நம்பர் டூ, நீங்க கடந்த காலத்துல யாரையாவது மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி இந்த கெஃபேவை விசிட் பண்ணிருக்கணும். நீங்க பாஸ்ட் லைஃப்ல யாரையாவது போய் மீட் பண்ணணும், யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வந்திருக்கணும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்தர் வந்ததே இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனை உங்களால கடந்த காலத்துல போய் மீட் பண்ணவே முடியாது. ரூல் நம்பர் த்ரீ, அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரே ஒரு சீட்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் டைம் டிராவல் பண்ண முடியும். பட் பிரச்சனை என்னன்னா அந்த சீட்ல உட்காரணும் அப்படின்னா ஒரு பெரிய அப்ஸ்டிக்கலை வந்து நம்ம ஜெயிக்கணும். அந்த அப்ஸ்டிக்கல் என்ன அப்படின்றத நீங்க கதையை படிக்கும் போது உங்களுக்கே தெரிய வரும். ரூல் நம்பர் ஃபோர், கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த சீட்ல உட்காந்துருக்கீங்களோ அந்த சீட்டை விட்டு நகரவே கூடாது. ரூல் நம்பர் ஃபைவ், இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கப் ஆஃப் காஃபி வந்து கொடுக்கப்படும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கும் ஸ்டார்டிங்ல. காஃபி கோல்ட் ஆகுறதுக்குள்ளார அவங்க ப்ரெசென்ட் லைஃப்க்கு வந்துடணும், இல்லை அப்படின்னா அவங்க லைஃபே முடிஞ்சிடும். விச் ஆல்சோ மீன்ஸ் அவங்க பாஸ்ட்டுக்கு போய் இல்லை ஃபியூச்சருக்கு போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். இந்த ரூல்ஸ்லாம் கேட்கும் போது நமக்கே பயங்கர டயர்டாக இருக்கும் அண்ட் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு போனாலும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் டைம் ட்ராவல் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. பட் இந்த எல்லா ரூல்ஸ்க்கும் ஓகே, எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டைம் ட்ராவல் பண்ணுற ஒரு நாலு பேரோட கதை தான் இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலோட ஸ்டோரி. இந்த கதையோட ஸ்டார்டிங்கே அவங்க வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க. பிரேக்கப் ஆனதுக்கப்புறமும் ஒரு வாரம் கழித்து ஹீரோயினால் அவங்களோட லவரை மறக்கவே முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரெசென்ட்ல எதுவுமே மாறாது அப்படின்னு தெரிஞ்சுமே பரவாயில்ல, பிரேக்கப் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நான் மறுபடியும் போகணும், மறுபடியும் அவரை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்துக்கு போவாங்க. செகண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார நடக்கிற கதை. ஹஸ்பண்டுக்கு அல்சைமஸ் டிசீஸ் இருக்கு, அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஒய்ஃப் யாரு அப்படின்றதே ஒரு கட்டத்துல மறந்துடுறாரு. பட் அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிற டைம்ல தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இதை தெரிஞ்ச அவனோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துக்கு போய் அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டோரி பாத்தீங்கன்னா நான் லைட்டா சொன்னாலே ஸ்பாய்லர்ஸ் ஆயிடும், கதையோட சுவாரஸ்யம் போயிடும், அதனால நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைம் டிராவல் பண்றதுக்காக நான் ஒரு அஞ்சு ரூல் சொன்னேன்ல, அதுல ஃபர்ஸ்ட் ரூலை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது ப்ரெசென்ட் கேன் நாட் பி சேஞ்ச்ட், கடந்த காலத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட நிகழ்காலம் மாறாது. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் பாத்தீங்கன்னா மற்ற டைம் டிராவல் பேஸ்டு ஸ்டோரிஸை விடவே இந்த ஸ்டோரியை கொஞ்சம் தனியா காட்டும். அதுக்கான ரீசன் என்னன்னா, டைம் மிஷினை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா கதையிலுமே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துக்கு போவாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க, அதோட இம்பாக்ட் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கும்,
மோஸ்ட்டாக இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, நீ கடந்த காலத்துக்கு போ, ஃபியூச்சர் போ, என்ன வேணா பண்ணு, பட் அதோட இம்பேக்ட் கொஞ்சம் கூட ப்ரெசென்ட்ல இருக்காது அப்படின்றது தான். இப்படி இருக்கும்போது இந்த கதையில் அப்படி என்ன சுவாரஸ்யமாக இருக்க போகுது, என்ன டேக்அவே இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைதான் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது, பட் ஸ்டில் ஒரு மாற்றம் ஏற்பட தான் செய்யுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஸ்பெக்டிவ். இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் இந்த நாலு பேருமே அவங்களோட ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட பிரச்சனைகளை அணுகிற விதம், பார்க்குற விதத்தை வந்து அவங்க மாற்றிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதனால அவங்க வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் ஏற்படுது. அதே சமயத்தில் அவங்களோட ஃபியூச்சரும் அவங்களுக்கு பிரைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. நம்ம லைஃப்பில் ஒரு தப்பு நடந்து போயிடுது, அதை நம்மளால் மாற்றவே முடியாது, பட் அதை பார்க்குற விதத்தை நம்மளால் மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா பாஸ்ட் மாறலைனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஃபியூச்சராது மாறும். பர்ஸ்பெக்டிவ் இஸ் எவ்ரி திங் அப்படின்ற மெசேஜ் தான் இந்த புக் மூலயமா நமக்கு சொல்ல வராங்க. நம்ம வாழ்க்கையில் பொதுவாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற சில மேஜரான ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கலாமே, பிரேக்கப்பாக இருக்கட்டும், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை இழக்கிறதா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான். பட் ஸ்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ற விஷயத்தை ரீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பட் இன்னொரு பாதி பேர் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் எங்கே உருப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, உலகத்தில் பாதி பேர் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தன்னோட ப்ராப்ளம்ஸை நெகட்டிவாக பார்க்கறதுனால, ஒரு நெகட்டிவான பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மனுஷனை கீழே இழுத்துக்கிட்டே இருக்கு. பட் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அதே பிரச்சனையை படிக்கட்டாக யூஸ் பண்ணி மேலே மேலே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்கள் பிரச்சனையை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை ரிக்ரெட் பண்ணுறீங்களா, ஐயோ அதை ஏண்டா பண்ணேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா, அதனால் மாற்றவே முடியாதா, டைம் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயம் மூவிஸில் மட்டும்தான் இருக்குமா, என்னோடய வாழ்க்கையில் இருக்காதா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம், பார்க்குற விதத்தை மாற்றிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த புக்கில் சொல்கிற இன்னொரு ஒரு அழகான மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருமே அசம்ஷன் அண்ட் ரியாலிட்டி இது ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இவ கண்டிப்பாக இதை தான் பண்ணியிருப்பா, இதை தான் என் மனசில் இப்போ நினச்சிட்டு இருக்கா, இதை தான் என்கிட்ட சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி புடிங் டூ அண்ட் டூ டுகெதர் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்த நம்ம பார்க்குறதாலையும் கேட்குறதாலையும் இதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிடுவோம். சில கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 99% ஷியூராகவே இருப்போம். பட் ஸ்டில் நம்ம 99% தான் ஷியூராக இருக்குமே தவிர்த்து அந்த ஒரு 1% கேப் இருக்க தான் செய்யுது. பட் நம்ம சில டைம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்மளோட அசம்ஷனை ஒரு அசம்ஷனாக பார்க்காம உண்மையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதனால நம்மளோட கணிப்பை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு முடிவை எடுத்துடுறோம். பட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லை ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் நடந்தது ஒன்று நம்ம நினச்சதானே அப்படின்னு தெரியும் போது, சே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமாக வருத்தப்படுவோம். அந்த டைமில் ரிக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷன் நம்மளை அப்படியே கன்சியூம் பண்ண பாருங்கள், கொடுமை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அசம்ஷனையும் உண்மையையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே உங்களுக்கே தெரியும். இந்த புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் ஒரே செட்டிங்கில் படித்து முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப குட்டி கதை தான், கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த புக்குக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 4.5 out of 5. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு சுவாரஸ்யமான புத்தகத்தோடு மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.